வாழ்காளமுடன் வணக்கம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் உந்தம் P is equal to mv. விசையின் எண் மதிப்பானது டேஷால் அளவிடப்படுகிறது. உந்தத்தால் உந்தம் ஒரு டேஷ் அளவாகும். வெக்டார் விசையின் SI அலகு நியூட்டன், CGS அலகு டைம். நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்கான தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமம். ஓடும் மகிழுந்து வலைபாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம். கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள் இவை ஓய்விற்கான நிலைமம். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே விசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் விசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள். ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனி விசை தொகுபயன் விசை. சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண் மதிப்பு மாறிலி. ஓரலகு நிறையுள்ள பொருள் ஒன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஈர்பியல் அலகு விசை. ஈர்பியல் அலகு விசையின் SI அலகு கிலோகிராம் விசை, CGS அலகு முறையில் கிராம் விசை. கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரிக்கிறார். இது அவரது கையில் பந்து ஏற்படுத்தும் டேஷ் அளவை குறிக்கிறது. கணத்தாக்கு விசை. ராக்கெட் ஏவுதல் எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? நியூட்டன் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு m. நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது 300% அதிகரிக்கும். இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஷ் தேவை. விசை. நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு டேஷ் மூலம் விளக்கப்படுகிறது. இயக்கத்திற்கான நிலைமம். மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் குறிக்கப்படுகிறது. எதிர் நேர். மகிழுந்தின் சக்கரத்தின் சுழற்சி வேகத்தினை மாற்ற டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. பற்சக்கரம். 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஷ் அளவாக இருக்கும். 980 N. விலகு கோணமானது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை சார்ந்து அமையும் என்று கூறுவது ஸ்னெல்ஸ் விதி. மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பது கூழ்மம். ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறலடிக்கப்படுகின்ற நிகழ்வு டின்டால் ஒளி சிதறல் அல்லது டின்டால் விளைவு. கலிலியோ தொலைநோக்கில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுவது குழி லென்ஸ். 1 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்ஸின் திறன் ஒரு டயாப்டர். வெளிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளி புகும் படலம் கார்னியா. கண்ணின் நிறமுடைய பகுதி ஐரிஸ். கண் ஒன்றினால் எவ்வளவு தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடிகிறதோ அப்புள்ளி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சேய்மை புள்ளி. நகரும் நுண்ணோக்கி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? வெர்னியர் தத்துவம். ஏபிசிடி என்ற 4 பொருட்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றின் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் ஏ. பொருளின் அளவிற்கு சமமான தலைங்கீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2f. மின்விளக்கு ஒன்று குவிலன்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின்விளக்கு ஒளியூட்டப்படும் பொழுது குவிலென்ஸானது குவிக்கும் கற்றைகளை உருவாக்கும். குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஷ் மதிப்புடையது. நேர்குறி. ஒரு குவிலென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் ஈரிலா தொலைவு. ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீட்டர். கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோன்றுவிக்கப்படுகிறது. விழித்திரைக்கு முன்பாக. விழியேர்மைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ். சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது? 10 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குழி லென்ஸ். ஒளி செல்லும் பாதை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கதிர். ஒரு ஒளிபுகும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எப்போதும் ஒன்றை விட டேஷ் அதிகம். படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஷ் சிதறல் எனப்படும். மீட்சி சிதறல். ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஷின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அலை நீளத்தின். டேஷ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியில் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஐரிஸ். நன்றி.